பட்டம் ஒடுப்பாராம். இன்றைய தினத்தில் வாலிப பிள்ளைகளுக்காக சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள செல்கிற பொழுது பிரசங்கி 12 அத்தியாயத்தினுடைய 1 வசனத்தில் சாலமோன் ராஜா கொடுக்கின்ற ஒரு வார்னிங்கை நம்ம பார்க்க போகிறோம். பிரசங்கி 12:1, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பின் பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். நீ உன் வாலிப பிராயத்திலே, when you are young, remember your Lord, remember your God, remember your Creator. நீ வாலிபனாக இருக்கும் பொழுதே கர்த்தர் நினைத்துக்க. எதனால? அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அடுத்த வாக்கியம், தீங்கு நாட்கள், பிஃபோர் த ஈவில் டேஸ் கம், தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னாடி. வாலிப வாழ்க்கையில் வருகிற பொழுதுதான் தீங்கு நம்மை நோக்கி நெருங்கி வர ஆரம்பிக்கும். அது வரலும் குழந்தைகளாக இருந்தால் அம்மா தூக்கி வளர்த்தாங்க, அப்பா தூக்கி வளர்த்தாங்க, தீங்குகள் வராதபடிக்கு காத்து கொள்ளுகிற பொறுப்பு அவங்கக்கிட்ட இருந்து, அதனால் பிள்ளைகளுக்கு தீங்கானவர்களை விலக்கி வைக்க முடியுது. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து வாலிப வயதுக்குள்ள வருகிற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு இண்டிபெண்டாக சிந்திக்க தெரியும், வி ஹவ் த லிபர்ட்டி, எங்களுக்கே என்ன வந்துட்டு எல்லாமே திங்கிங் கெப்பாசிட்டி வந்துடுது, ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுது, வி ஹவ் காட் த நாலெட்ஜ், அதனால் இன்னொன்று இதை செய், இதை செய்யாத, இதை அப்படி பண்ணு இப்படி பண்ணி எங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, எங்களுக்கு வி ஹவ் த ஃப்ரீடம் அப்படி சொல்ல ஆரம்பித்ததுனால இப்போ தீங்குகள் வராதபடி அவங்க தான் என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும். அதனால் தட்ஸ் ஒய் வி ஹவ் டு கிவ் த வார்னிங்ஸ். வாலிப வயதுக்குள் வந்த பிறகுதான் பலவிதமான தீங்குகள் வர ஆரம்பிக்கும். அந்த தீங்குகள் வந்து நம்மை அணுகி பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு நாம் ஞான உதயம் அடைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் கூட, அந்த தீங்கு அதற்கு முன்னாடியே நம்முடைய வாழ்வை ஏதாவது இதில் டச் பண்ணிட்டு சொன்னால் அதனால் தேர் வில் பி சோ மெனி டேமேஜஸ், நிறைய பாதிப்புகள் வரும். அந்த பாதிப்புகள் வர்றதுக்கு முன்னாடியே வி ஹேவ் டு வெரி கேர்ஃபுல், வி ஹேவ் டு டெலிஜென்ட், நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையை நம்மால் நடத்த முடியாது, நம்முடைய மனதை நம்மால் மேனேஜ் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய மூளையை கொண்டு கல்லூரிக்கு போய்ட்டு, பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு, இன்ஸ்டியூஷனுக்கு போய்ட்டு, பெரிய பெரிய காலேஜஸ் போய்ட்டு என்ன செய்யலாம், அதை ஷார்பன் பண்ணலாம், ஷைன் பண்ண வைக்கலாம், அதை வந்து எக்ஸல் பண்ண வைக்கலாம், அதன் மூலமாக நல்லா சம்பாதிக்கிற ஆற்றலை பெறலாம், உங்களை அறிவுடையவளாக மாற்றலாம், ஞானமுடையவளாக மாற்றலாம், திறமையுடையவளாக மாற்றலாம், டேலண்டடாக மாற்றலாம். ஆனால் உங்களுக்கு தீங்கு அணுகாதபடிக்கு உங்களுடைய மனம் உங்களை பாதுகாக்காது. தீங்குகள் பெரும்பாலும் எது வழியாக தான் வரும்? த்ரூ அவர் மைண்ட், மனதின் வழியாக தான் வரும். அந்த தீங்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும். நம்மை நாமே நடத்த முடியாது. நல்ல மெய்ப்பராக இயேசு கிறிஸ்துவினால் நடத்தப்பட்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை சரியானதாக இருக்க முடியும். எனவே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தோடு, எதற்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்? ஒரு மதத்துக்காக அல்ல, நரகத்தில் போட்டுருவாரோங்கிற பயத்துக்காக அல்ல, இல்லை மோட்சம் கிடைக்காமல் போயிடுமா அதுக்காகவும் முதல்ல சொல்ல முடியும். முதலாக இந்த உலகத்தில் நாம் தீங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். நித்திய வாழ்வது அல்டிமேட் இறுதி. உலகத்தில் வாழ்கிற பொழுது தீங்கு அணுகாதபடி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்மை நாமே, எல்லா வாலிப பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? அடுத்த வாரத்திலேருந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளாக கூப்பிட்டு நீங்கள் எங்களை பிரசங்க கேட்குறதுனால உங்களுக்கு என்ன நடக்குன்னு கேட்க போகிறேன். ஏன்னா சும்மா சும்மா பிரசங்க கட்டுட்டு போயிட்டு புண்ணியம் கிடையாது. சின்னவங்களையும் பெரியவங்களையும் கூப்பிட்டு கேட்க போகிறேன், இவ்வளோ காலம் பிரசங்கம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நடந்தது, நடக்கலைன்னா தொடர்ந்து நீங்கள் ஏன் கேட்குறீங்க? என்னையா ஒரு நாள் ரட்சிக்கப்படும்? இதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு. இதுவரையிலும் கேட்டதை கொண்டு முழுமையாக ரட்சிக்கப்படலை, முழுமையாக கர்த்தருக்கு ஒப்புக்கொள்ளலை, இன்னி கேட்க போகிறத கொண்டு ரட்சிக்கப்படணும்னு என்ன தெரியும்? எல்லாம் ஒரு கணிசமான காலம் தான், அப்படி தானே? ஒரு பையனை வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸில் 2 வருஷம் வச்சாச்சு, 2ஆம் கிளாஸில் 3 வருஷம் வச்சாச்சு, 4ஆம் கிளாஸ் 4 வருஷம் வச்சாச்சு, அதுக்குள்ள தேரமாட்டான், சரிதானா? அதுக்குள்ள தேரமாட்டான். கிறிஸ்தவர்கள் எப்போவுமே விசுவாசிகள். அதனால் என்றைக்காவது ஒரு நாள், என்றைக்காவது ஒரு நாள் அவர் சந்திக்கப்படுவார். கடைசியில் எப்படி? கடைசியில் ஒவ்வொரு ட்ராப்பாக தண்ணி விடுவாங்கல்ல ஸ்பூன் வச்சு, கடைசி பூச்சி வாங்குறவர்கள் அன்றைக்கு சந்திக்கப்படுவார். என்ன பிரயோஜனம்? அதனால் ஒரு அளவுக்கு பிரசங்கம் கேட்டுட்டீங்களா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையா, சிந்திக்கணும் எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு. அதுக்கு மேலே பிரசங்கத்துக்கு மேலே பிரசங்கத்தையே கேட்டு கேட்டு லோடு ஏற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அதுவே ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடும். அதனால் பிரசங்கம், இதுவரை கேட்ட பிரசங்களை கொண்டு வாழ்க்கையில் மாற்றங்கள் அடையலாம், தொடர்ந்து பிரசங்கம் கேட்குறது நிறுத்தணும். நிறுத்திட்டு ஏண்டா மாற்றம் அடையலை, அதுக்கு போல் இன்னும் அடிஷனல் லோடை ஏற்றிக்கிட்டே இருந்தால் யூஸ்லெஸ். அதனால் வாலிப பிள்ளைகளையும் நான் கேட்க போகிறேன், நீங்கள் இவ்வளோ பிரசங்க கேட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடந்தது, அப்போ அடுத்த வாரம் கட்டடிச்சிடலாமான்னு யோசிக்கிறீங்க, அப்படி தானே? ஏன்னா உங்கள் அனுபவத்தையும் கேட்கணும், வாலிப பிள்ளைகளுடைய அனுபவத்தை கேட்கணும், உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம்.
தீங்கு வராததுக்கு முன்னாடி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, ஏன்னா நம்முடைய வாழ்வை நாம் நடத்த முடியாது. இது பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம், இச்சை மிகுந்த உலகம், பலவிதமாக தீமை நிறைந்த உலகம், வெளியே போகாமலே முழுமையாக வீட்டுக்குள்ளேருந்தே கெட்டு போவதற்கான உலகம், அப்படி தானே? எல்லாம் வீட்டுக்குள்ளேருந்தே இப்போ கெடுறாங்க. நேற்று முன்தினம் நானும் என் மனைவியுமாக ஒன்று ரெண்டு பேரை சந்திக்கணும், ரொம்ப வருஷம் ஆச்சு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெளியூர்கெல்லாம் போகலீங்க, நம்ம ஊர் தான், இந்த கோரிமேடு, இந்த காமராஜ் நகர், இந்த இந்திரா நகர் எக்ஸ்டென்ஷன், அந்த ஏரியாவில் போனேன் ஒரு ரெண்டு பேரை சந்திக்கிறதுக்கு. சந்திக்க முடியலை. சந்திக்க முடியாமல் போனது பிரச்சனை இல்லைங்க. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாடுகளுக்கு செல்லுகிற பொழுது எல்லா இடங்களும் வீடுகள் இருக்கும், கார்கள் ஓடிட்டு இருக்கும், ஆட்களை பார்க்க முடியாது. எல்லாம் காருக்குள்ளே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. எல்லாமே நம்ம ஊரில் பந்து நடக்கும் பொழுது எப்படி இருக்குமோ, ஊர் சைலண்டாக இருக்கும்ல, வீடுகள் இருக்கும், வீட்டுக்கு வெளியே ஒருத்தரையும் பார்க்க முடியாது. நான் அன்றைக்கு பார்த்த பொழுது, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன்னா, ஐரோப்பாவில் இருக்கிறேன்னா, இதே கோரிமேடு பகுதி தான், ஒருதரை வெளியே காணோம். எங்கே போனாங்க ஆட்கள் எல்லாம்? நாங்கள் ஒரு அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாமல் அங்கே எங்கன்னு சுற்றுறோம். அந்த சத்தத்தை கேட்டாவது பாவிச்சரங்க வெளியே வந்து பார்க்கக்கூடாது? எவ்வளோ ஏதோ ஒரு சத்தம் வருது வீட்டுக்கு வெளியே, வாகனம் அங்கே இங்கே ஓடுற சத்தம் கேட்குது. அதுக்காவது யாரும் வரலைங்க. ஓஹோ, நம்ம நாடு வந்து இப்போ தான் ரொம்ப அமெரிக்கா மாதிரி மாறி இருக்குது, ஐரோப்பா மாதிரி மாறி இருக்குது. அங்கேயும் அந்த காலத்தில் நாம் போய் என்னடா ஆளும் இல்லாத ஊர் போல இருக்குது, ஒரு ஜனத்தையும் காணோமே. எல்லாம் காருக்குள்ளே பூந்துவாங்க, வீட்டுக்குள்ளே பூந்துவாங்க, ஆஃபீஸுக்குள்ளே பூந்துவாங்க. எங்கேயோ மார்க்கெட்டு இருக்கட்டு போனால் தான் என்ன செய்ய முடியும், ஆட்களை பார்க்க முடியும். அதை மாதிரி தான் நம்ம ஊர் மாறி போச்சு. என்ன காரணம் தெரியுமா? சத்தமும் இல்லை வீடுகளில். முன்னாடி டிவி சத்தம் கேட்கும், இப்போ டிவி சத்தமும் இல்லை. பிள்ளைகள் வெளியே யாரும் விளையாடலை, கிரிக்கெட் விளையாடுற பிள்ளைகள் இல்லை, சின்ன பிள்ளைகள் உட்காந்து விளையாடலை, யாரையும் காணலை. காரணம் என்ன? புரிஞ்சுக்கிட்டோம், அவங்கவுங்க ஸ்மார்ட் ஃபோனோட வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வெளியே கொலையே நடந்தாலும் வெளியே வர மாட்டாங்க, எல்லாம் காதுக்குள்ளே என்ன பண்ணிடுதுங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளேருந்து கூப்பிட்டா கூட ஒன்றுக்கும் காதில் கேட்க மாட்டேங்குது. நமக்கு கூப்பிடுக்கிற சக்தி குறைவாகுதுன்னு வச்சிங்களா, ஒன்றுக்கும் காது கேட்காது. எல்லாம் காதுக்குள்ளே, வயசானதுகளும் காதுக்குள்ளே மாட்டின்னு தான் நடக்குது. காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, அது என்னது, இயர்ஃபோனா, ப்ளூடூத்து பிளாக்டூத்துன்னு ஊர்பட்டதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவன் வண்டியில் பொருளை பைத்தி. அந்த காலத்தில் தனியாக ஒருத்தன் போய் போய் எதையாவது சொல்லிட்டு போனால் பைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்போ ஊரில் எல்லாமே பைத்தியம்தான். சரி, அங்கே போன யாரையும் வெளியே காணல. எதுக்கு சொல்ல வரேன்னா, வெளியே போனால் தான் கெட்டுறோம்னா, எல்லாம் வீட்டுக்குள்ளேருந்து கெடுக்குது, அவ்வளோதான். அவ்வளோ ஸ்மார்ட் ஃபோனோட நினைச்சாங்க பிள்ளைகள், பெரியவங்க வெளியே ஒரு அட்ரஸை தேடி கண்டுபிடிக்க முடியலங்க. நான் ரெண்டு அட்ரஸை தேடி கண்டுபிடிங்க, வீட்டுக்கு திரும்பி நின்று எனக்கே போதும் ஆகி போச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு. சரி, அவரவுடைய வீடுகளுக்குள்ளே இருந்து கெட்டு போகிற ஒரு காலமாக இருக்கிறது. இதில் வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டாக கர்த்தர் வேணும். இதில் லேட் பண்ணால் என்ன? இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? வாலிபர்களுக்காக இன்றைய தலைப்பு என்ன? தாமதிக்காதே, இனியும் தாமதிக்காதே. டோ நாட் டிலே எனி மோர், டோன்ட் பி லேட். இனி தாமதி என்ன தாமதிக்கிறது? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தாமதிக்காதீங்க. கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தாமதிக்காதுங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க தாமதிக்காதீங்க. ஆண்டவரால் ஆளப்படுகிற ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு தாமதிக்க. தாமதித்தா என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டுமே, என்ன நடக்கும்? ஒன்று, நீங்கள் தாமதிக்க தாமதிக்க உங்களுடைய உடல்நிலை முதலாவது கெட்டுப்போகும். இது என்ன புதுசாக இருக்குது? காஸ்பல் சொல்கிறவங்க வேறு காரியம் தானே சொல்லுவாங்க, தாமதித்தா உடல்நிலை எப்படி கெட்டு போகும்? ஆமாம், இன்றைக்கு பிள்ளைகள் உட்கார்ந்த இடத்துலையே சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகிறது, ஃபேட் ஆகிட்டே இருக்குது. உடல் உழைப்பு போதுமானபடி இல்லை, உட்கார்ந்த இடத்துலையே சாப்பிடுதுங்க. சாப்பிட்ற வழியும் ஸ்மார்ட் ஃபோன் தான், சாப்பிட்ற வழியும் கம்ப்யூட்டர் தான். அங்கேயே உட்கார்ந்து உட்கார்ந்து ஒபிசிட்டி ஆகிடுது. இதனுடைய விளைவாக வாலிப வயதிலே பிள்ளைகள் வியாதிகளை விலைக்கு வாங்குகிறார்கள். சில பிள்ளைகள் ஜிம்முக்கு போனால் மட்டும்தான் உடல் அசைக்குது, ஸ்டேடியத்துக்கு போனால் தான் உடல் அசைக்கு, வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே ஸ்டில்லாகி வச்சுட்டு கண்டதையும் என்ன செய்கிறது, இந்த பூனை நாய்கள் எப்போ எதையாக சாப்பிட்டே கிடக்கும். அதுபோல் என்ன செய்கிறது, குறித்து கொண்டே வாழ்கிறது, சாப்பிட்டு கொண்டே வாழ்கிறது. அதுவும் இப்போ குவாலிட்டியான ஃபுட்டும் கிடையாது. இப்போ குவாலிட்டியான ஃபுட்டுகளை பிள்ளைகள் வீட்டில் சாப்பிட்ற பழக்கமும் சமுதாயத்தில் குறைஞ்சி போச்சு. எல்லாமே ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணி என்ன செய்கிறாங்க, சுவை சுவை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு இளம் வயதிலேயே நோய்கள் வந்து விடுகிறது. இது ஒரு ரீசன். இன்னொன்று, மனம் கெடுகின்ற பொழுது உடலும் கெடும். வாலிப வயதுகளில் வந்து உங்களுடைய மனம் கெட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய விளைவாக வியாதிகள் வரும். வாலிப இரத்த ஓட்டத்தில் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்குடைய உடலுக்குள்ளே என்னென்ன வியாதி வந்திருக்குன்னு, உங்கள் ஆர்கன்ஸ் எங்கெங்கே பாதிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது.
ஒரு ஏஜ் தாண்டி போகிற பிறகு கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியும். கல்யாணம் ஆன பிறகு ஒரு 30-40 ஆண்டு தெரியும். பிற்காலத்திற்கான வியாதிகளை வாலிப வயதிலே சம்பாதிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. அடிப்படை என்னவென்று சொன்னால், நம்மை உரிய விதமாக நம்மால் ஆள முடியலை. எதை உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எந்த நேரத்தில் உண்ண வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. அது மட்டும் பலவிதமான மனநிலை பிரச்சனை வருகிறது. மனநில எப்போ மனம் பாதிக்கப்படுதோ அடுத்து என்ன செய்யும், உடல் பாதிக்கப்படும். அதுபோல் தவறான வாலிப கால பழக்கங்கள், வாலிப கால உணர்வு பழக்கங்கள், இப்படி பலவிதமான காரியங்கள். இந்த பழக்க வழக்கங்களில் பிள்ளைகள் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் அது நிச்சயமாக பாடி என்ன செய்யும், சிவியராக பாதிக்கும். ஃப்யூச்சரில் வந்து என்ன செய்யும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய பொழுதுபோக்கு இன்றைக்கு உடல்நிலை கெடுக்கிற பொழுதுபோக்கு. பிள்ளைகளுடைய இன்றைக்கி அதிகமாக பிள்ளைகள் கேம்ஸ் போன்ற காரியங்களில், வீடியோ கேம்ஸ், அது இது பொழுதுபோக்கு, வீடியோ பார்க்குறது, மீம்ஸ் பார்க்குறது, ட்ரோல் பார்க்குறது, அது இதுன்னு ஏகப்பட்டதை பார்த்து பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் என்ன நடைபெறுகிறது, கண்களை கெடுக்கிறார்கள், உடலை கெடுக்கிறார்கள், கவனத்தை இழக்கிறார்கள், வேறு காரியங்களை கவனமற்று போகிறார்கள். இதனுடைய விளைவாக அவருடைய மூளைப்பகுதி அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இந்த பாதிப்புகள் எல்லாம் வாலிப வயதில் இருக்கிற பொழுது உரிய விதமாக வெளியாக புரிந்து கொள்ள முடியாது, உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி, ஸ்மார்ட் ஃபோனுக்கு முன்னாடி முன்னாடி உட்காந்து கேம்ஸ் அதில் விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் ரெண்டு வார்த்தை சேர்த்து சேர்த்து சொல்வார், மெய்யாகவே மெய்யாகவே, ட்ரூலி ட்ரூலி. ஏன்னா அது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு ட்ரூத். நீங்கள் இந்த விதமாகவே கேம்ஸு அது இதுன்னு உட்காந்த இடத்துல விளையாடி விளையாடி போவீர்கள்னால், நிச்சயமாக ஒரு காலகட்டம் தாண்டுகிற பொழுது உங்களுடைய உடல் என்ன செய்யும், பெரிய வியாதியின் உறைவிடமாக மாறும். அதான் டிசீஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் ஆகிற ஃபேக்டரியாக உங்கள் உடல் மாறும். அதனால் கண்களை கெடுக்காதீர்கள், காதுகளை கெடுக்காதீர்கள், மனதை கெடுக்காதீர்கள், மூளையை கெடுக்காதீர்கள். அதற்காக நீங்கள் கேம்ஸ் விளையாடாதுங்க நான் சொல்லலை, உங்களால் விளையாடாமல் இருக்க முடியாது. ஏன்னா உங்களோட ஆண்டவர் இல்லை, உங்களை ஆண்டவர் ஆளவில்லை. அப்பா அம்மா சொல்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப உங்களை என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஏன் பிள்ளைகள் வந்து ஃபுல்லாக கேம்ஸுக்குள்ளே இருக்கிறாங்க, ஃபுல்லாக வீடியோக்குள்ளே இருக்கிறாங்க, ஃபுல்லாக எதையாவது பார்த்துருக்குறாங்க, ஃபுல்லாக எதையாவது பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்களை ஆளுகின்ற ஒரு ஃபோர்ஸ் அவளுக்குள்ளே செயல்படலை. இவ்விதமான செயல்பாடுகளினால் உங்களுடைய உடல் ஒரு பெரிய வியாதியுடையதாக மாறி கெடுவதற்கு முன்பாக, இம்மிடியட்லி யூ ஹேவ் டு அக்செப்ட் ஜீசஸ் யுவர் லார்ட். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் உடல் ஆண்டவுடைய ஆளுகைக்குள்ள, உள்ளம் ஆண்டவுடைய ஆளுகைக்குள்ள, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆண்டவுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும். அந்த ஆளுகைகளை அனுபவிக்கும் பொழுது உங்களுடைய பாடி ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்ல விதமாக ஆரோக்கியமானதாக இருக்கணும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, நெக்ஸ்ட், வாலிப வயசில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எந்த கல்லூரிக்கு போகிறது, எந்த கோர்ஸ் எடுக்கிறது, நெக்ஸ்ட்டு எங்கே நம்ம என்ன வேலை தேடுறது, என்ன தொழில் செய்யணும், ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறோம். வி மேக் பிளான்ஸ் ஃபார் அவர் ஃப்யூச்சர், எதிர்காலத்துக்கு பிளான் பண்ணுறோம். இங்கே ஒரு வார்னிங் என்னன்னு, தவறான விதமாக உன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு எதிர்காலம் உனக்கு தீங்குள்ளதாக மாறுவதற்கு முன்பாக இப்பொழுதே நீ கர்த்தரை ஏற்றுக்கொள். எதற்கு, கர்த்தர் இல்லாதபடிக்கு நீ திங்க் பண்ணுகிற பொழுது, பிளான் பண்ணுகிற பொழுது, எதற்கு கொடுத்து பிளான் பண்ணுற, ஃப்யூச்சரில் நான் என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எப்படி வரணும், எப்படி மணிமேக் பண்ணணும், எப்படி சொசைட்டியில் வாழணும், இது சம்மந்தமாக யூ ஆர் மேக்கிங் ஸோ மெனி பிளான்ஸ். இந்த திட்டமிடுகிறதுல சரியான வழி நடத்துதலும் சரியான யோசனை உங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு சொன்னால் தவறாக திட்டமிட்டு விடுவீர்கள், தவறான படிப்புக்குள்ளே போயிடுவீங்க. தேர் ஆர் ஸோ மெனி ராங் கோர்சஸ் எஜுகேஷன் ஃபீல்டில் வந்து நிறைய ராங் கோர்சஸ் இருக்குது. இன்றைக்கி நிறைய கோர்சஸ் பார்த்தீங்கன்னா சினிமா ரிலேட்டட், சினிமேட்டோகிராஃபி என்று சொல்லப்படுகிற அந்த சினிமா சம்பந்தமானது. இன்றைக்கி நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறது அந்த துறை சார்ந்த பல்வேறு விதமான படிப்புகள், மீடியா, எடிட்டிங், மியூசிக், இந்த ரிலேட்டடாக நிறைய டெக்னிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்குது. நிறைய பிள்ளைகள் வந்து இந்த கோர்சஸை எடுத்து, நான் அதுக்காக இந்த கோர்ஸ் எல்லாம் தவறு நான் சொல்ல வரல, எதற்கு சொல்ல வரேன்னா, எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஜாப் நல்ல ஜாபாக இருக்கும், எந்த வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இந்த ஆங்கிளில் பார்க்கவே கூடாது. நிறைய இந்த காலத்தில் வந்து சரியற்ற வேலைகளுக்கு தான் நிறைய சம்பளம் இருக்குது. நியாயமான வேலை, சரியான நேரத்தில், சரியான சூழலை, சரியான விதமாக செய்கிற வேலைகளுக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எப்போவுமே நாம் வந்து சேலரி ஓரியண்டட் தான் பார்க்குறோம், எதில் நமக்கு நிறைய சேலரி கிடைக்கும், அதுக்கேற்றபடி தான் கோர்ஸ் சூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள், நிறைய கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் என்ன படிப்பு படிக்க போகிறாங்கன்னா,
இந்த படிப்பை படித்தா ஃபைனலாக அவங்க சினி ஃபீல்டுக்கு தான் போயாகணும், ஃபேஷன் வேர்ல்டுக்கு தான் போயாகணும், மாடலிங் ஃபீல்டுக்கு தான் போயாகணும். ஏன்னா இவங்க படித்த படிப்புக்கு அங்கே தான் இவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, வேறு எங்கேயும் கிடைக்காது. அப்போ ஃபைனலாக அங்கே தான் நல்ல அட்ராக்டிவ் சேலரி இருக்குது. அப்போ எங்கே போய் சேர்றாங்க இவங்களுடைய கோர்சஸ்? நான் அதை இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன். மீடியம் சொன்னால் மீடியம் தப்பான்னு கேட்பீங்க, நான் அந்த விதமாக சொல்லலை. எடிட்டிங் தப்பான்னு கேட்பீங்க, மியூசிக் தப்பான்னு கேட்பீங்க, எதுவும் நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் ரொம்ப வி ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா அந்த மீடியா ரிலேட்டடாக இந்த சவுண்ட் இன்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங் அது இதுன்னு நிறைய படிக்கிறோமே, இதை எடுத்து படித்தால் இதற்கு வேலை தேடி நம்ம எங்கே போக போகிறோம், எங்கே போக போகிறோம்? ஃபைனலாக அது ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே தான் நம்ம கொண்டு விடுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் வி வில் ஸ்பாயில் அவர் லைஃப். இனி நிறைய பிள்ளைகள் அங்கே தான் மாட்டியிருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், கிறிஸ்தவ பாதிரியாருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பாஸ்டருடைய பிள்ளைகள் எங்கே போயிருக்கிறாங்க? சினிமா உலகத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னால், நான் ஒன்றும் சினிமா நடிக்கலை, நான் ஒன்றும் சினிமா நடிகையாக போகலை, நடிகனாக போகலை, அதுக்கெல்லாம் போகல, டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறேன். ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் இன்றைக்கு சமுதாயத்தை கெடுக்கிறதுல சினிமா முன்னணியில் இருக்குது. வாலிப வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகளை வந்து கெடுக்கிறத சினிமா முதலணியில் இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்து நிறைய கெட்ட விஷயங்களை கண்டுக்காம போக முடியாது. மனித நல்லவைகளை பயன்படுத்த விட கெட்டவைகளால் கெட்டு போகிறதா முன்னுக்கு போவான், புரிகிறதா? அதனால் நிறைய பேர் கடைசியில் எங்கே போய் சேர்றாங்க? இந்த சினிஃபீல்டில் போய் சேர்றான். இந்த சமுதாயத்தை அழிக்கிறதான அந்த துறைக்குள்ளே உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் போகக்கூடாது. நீங்கள் மியூசிக் போடுங்க, எடிட்டிங் பண்ணுங்கள், சவுண்ட் இன்ஜினியராக போங்க, இல்லை வேறு எந்த விதமான சினி ரிலேட்டட் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, படிச்சிருந்தாலும் அதை எங்கே கொடுக்கக்கூடாது? சினிஃபீல்டு கொடுக்கக்கூடாது, மாடலிங் ஃபீல்டு கொடுக்கக்கூடாது, ஃபேஷன் வேர்ல்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த நிலவரம் என்ன தெரியுமா? இதை படித்தா அங்கே தான் வேலை இருக்குது, இதை படித்தா அங்கே தான் போய் ஆகணும், இல்லை சம்பளம் இல்லை, அப்புறம் வேறு வழி இல்லை. அதையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்வோம். அங்கே உள்ளே போயிட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் உரிய விதமான ஒரு வாழ்க்கையை வர முடியும். நீ நிறைய பேர் சினிஃபீல்டுக்குள்ளேருந்து கூட ஆண்டவரை அறிகிறாங்க, ஆனால் சினிமா விட முடியலை. அப்போ கடைசி என்ன பண்ண முடியும்னா, சினிமாவும் அக்செப்டபிள் ஒன், ஜஸ்டிஃபைபிள் ஒன். இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா, விபச்சார தொழிலை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது, செக்ஸ் ஒர்க்கைஸ் அவங்கள ஆனராக நடத்தணும், டிக்னிட்டி கொடுத்து நடக்கணும், அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, போலீஸ் போய் அவங்களை நடப்படக்கூடாது, கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது, அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக என்ன செய்ய வேண்டும் எடுத்துக்கொள்ளும். அப்போ விபச்சாரத்தையும் அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாக எடுத்துக்கொள்ளுகிற பொழுது சினிமா தொழிலில் மட்டும் வித்தியாசமாக எடுக்க முடியுமா? அப்படி தான் எடுத்துக்கிறாங்க, அப்படி தானே? சினி ஃபீல்டு ஒன்றும் தவறு கிடையாது, அங்கேயும் இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், சிங்கராக இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இல்லை, உண்மையான பரிசுத்தத்தை விரும்புகிற எந்த பிள்ளைகளும், உண்மையான கர்த்தருடைய வாழ்க்கையை விரும்புகிற எந்த பிள்ளைகளும் சினிமா துறை சம்பந்தமான எந்த ஒரு இதுக்குள்ளேயும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கக்கூடாது, உங்களுடைய மியூசிக் டேலண்ட்டை கொடுக்கக்கூடாது, உங்களுடைய எடிட்டிங் டேலண்ட்டை கொடுக்கக்கூடாது, உங்களுடைய மீடியா டேலண்ட்டை கொடுக்கக்கூடாது. அதுக்கேற்றபடி பிளான் பண்ணணும்னா யூ நீட் காட்ஸ் ஹெல்ப். ஹல்லேலூயா. வாலிப வயதில் தவறான கோர்ஸ். இது மட்டுமல்ல, சினிமா நாட் ஓன்லி சினிமா, ஐடி ஃபீல்டில் கூட நிறைய ஒர்ஸ்ட் கோர்சஸ் இருக்கிறது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில் இன்றைக்கி நிறைய ஒர்ஸ் கோர்சஸ் இருக்கிறது. சம்பளத்தின் அடிப்படையில் நீங்கள் தேர்வு பண்ணி சொன்னால் ஃபைனலி யூ வில் பி தேர், யூ வில் பி ஸ்பாயிலிங் யுவர் லைஃப். அப்போ சரியான ஒரு வாய்ஸ் பிளான் பண்ணணும்னா இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நமக்கு நடத்தணும். மகனே, என்ன படித்தா உனக்கு எதுக்காக நல்லாயிருக்கும், எந்த வேலை நல்ல வேலை, எந்த தொழில் நல்ல தொழில், எங்கே போனால் நீ மாரலி நல்லா இருக்க முடியும், உடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்க முடியும், காட் வந்து என்ன செய்வார், உன்னை கைட் பண்ணும். அதனால தான் அந்த தீங்கு வர்றதுக்கு முன்னே என்ன செய்யணும், கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக வாலிப பிள்ளைகள் சிந்தியுங்கள், உங்களுடைய வாலிப நாட்களிலே நீங்கள் காலதாமதமாகிற ஒவ்வொரு கட்டமும் உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு நெருங்குகிற கட்டமாக இருக்கிறது. எந்த நேரத்தில் ஒரு தீங்கு உங்களை அணுகும் என்று சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் உங்களுடைய சரீரத்துக்குள் ஒரு வியாதி வந்து உங்களுடைய மனம் தேவ ஆளுகைக்குள் இல்லாதனால் நுழையும் என்று சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் இந்த வாலிப வயசில் நீங்கள் தவறான பிளான் பண்ணி ஃப்யூச்சரை நீங்கள் தவறாக சிந்தித்து முடிவெடுத்து அப்புறம் வெளியே வர முடியாத நிலைக்கு போவேன்னு சொல்ல முடியாது. தவறான இடங்கள் போய் சிக்கிக் கொண்டீர்கள் சொன்னால் அதற்கு பிறகு நீங்கள் ரட்சிப்பை கண்டாலும் கூட நிறைய பாதிப்புகள் உண்டு. மூன்றாவதாக, கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்வை இணைக்கும் பொழுது ஒரு நல்ல தேவ உறவுக்குள்ளே வந்து விடுகிறோம். வி நீட் காட்ஸ் ரிலேஷன்ஷிப். தேவ உறவுக்குள் வருகிறபடினால இந்த உலகத்தில் வந்து நம்ம உறவுகளோடு தான் வாழ்ந்தாகணும். உறவுகள் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் உறவுகளினாலே பாதிக்கப்படாமலும் வாழ வேண்டும், தவறான உறவுகளிலே சிக்கிக்கொள்ளாமலும் வாழ வேண்டும். தேவ உறவுக்குள் நீ வாழவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற தவறான உறவுகளை உன்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது.
தவறான உறவுகளை அடையாளம் கண்டு கொண்டாலும் அதை உன்னால் விலக்கிக் கொள்ள முடியாது. தேவ உறவுக்குள் வாழுகிற மனிதன் மட்டும்தான் தவறான உறவுகளை அடையாளம் கண்டு கொள்ளுவான். தவறான உறவுகளை அடையாளம் காண்பது மட்டுமன்றி அவற்றில் தன்னை தப்பித்துக் கொள்ளவும் செய்வான். எனவே வாலிப வயதில் கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீ தவறான உறவை நோக்கி செல்லுகிற பொழுது ஆண்டவர் உன்னை எச்சரித்து நடத்துவார். நீ தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கிவிடாத படிக்க ஆண்டவனை பாதுகாப்பார். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் வந்து தவறான உறவில் சிக்கிக்கொள்கிறாங்க. சிக்கிக்கொண்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கிக்கொள்ளும்படியாக நிறைய நாள் அந்த விதமான ஒரு தவறான பாதையில் இருந்தாங்களா? இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை சிக்கிக்கொள்கிறாங்க. ஒரு ஃபோன் கால் வருது, யாரோ யாருக்கோ பண்ண ஒரு ஃபோன் காலு, அந்த ஃபோன் கால் மிஸ்ட் காலை இவருக்கு வருது, அது ஒரு ஃபீமேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸை எடுத்து இவன் பண்ணுறான். அது வந்து ஒரு ராங் நம்பர்னு சொன்னால் அந்த வாய்ஸை இவன் பிடிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்கிறான், அந்த நம்பரில் பேசுகிற முயற்சி பண்ணுறான். அப்புறம் அதுக்கும் பிடிச்சி போச்சது இந்த வாய்ஸு, ரெண்டு வாய்ஸும் பேசுது. கொஞ்ச நாளைக்கு இப்போ இருக்குது ஷீ இஸ் அ மேரிட் கேர்ள். அப்புறம் என்ன நடக்குது, ஒரு வாய்ஸ் தான், ஒரு வாய்ஸு மனசை என்ன அப்படி ட்விஸ்ட் பண்ணிடுச்சு. அதில் என்னாகுது, அந்த வாய்ஸில் இழுக்கப்பட்டு அந்த வாய்ஸை தேடி போய் அது ஒரு மேரிடு. இதை மாதிரி சொசைட்டியில் இன்றைக்கி நிறைய மேரிட் பீப்புளை விட அன்மேரிட் பீப்புளுக்கு காண்டாக்ட் வருது. ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு முகாசை, ஒரு புன்னகை, ஒரு வாலிபருடைய ஒரு வார்த்தை, அவன் கொஞ்சம் என்ன செய்கிறான், நல்லா ஹியூமராக பேசிட்டான், இல்லை நல்ல ஒரு டயலாக் விட்டான், அந்த ஒரு ஒரு இம்ப்ரெஷன். நிறையெல்லாம் தேவையில்லைங்க, நிறைய நாள் அப்படி சுற்றி சுற்றி வந்ததுனால தான் கெட்டுப்போம், அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் ரொம்ப டிசிப்ளின், என்ன டிசிப்ளின்டாக இருந்தாலும் சரி, உன்னை ஒரே ஒரு பார்வை மாற்றக்கூடும், மற்றவர்களை பார்க்கிற ஒரு செயல் உன்னை மாற்றக்கூடும். அதனால் யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். ஆண்டவர் மட்டும்தான் உன்னை இந்த விதமான சூழலில் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணம், நிறைய நாளாக சில விஷயங்கள் ஈடுபடணும், திடீரென்று ஏதோ ஒன்று பார்க்குறாங்க, யாரோ ஒன்று பேசுகிறது, ஒரு வார்த்தை தான் பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்து விடுகிற, அந்த ஈர்ப்பில் இருந்து அவங்களால் என்ன பண்ண முடியல, தே ஆர் நாட் ஏபிள் டு எஸ்கேப். எனவே அருமையாளர்களை புரிந்து கொள்ள வேண்டும், தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக நம்மை ஆளுகை செய்து நடத்தும்படி ஆண்டவருக்கு ஒப்புக்கொள்ள. மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, ஏன் ஆண்டவர் இப்போ ஏற்றுக்கொள்ளணும், இன்னும் கொஞ்சம் காலம் போன பிறகு ஏற்றுக்கொண்டா என்ன, உங்களுடைய மனம் தேவ ஆளுகை இல்லாமல் கட்டுப்பாடற்றதாக இருந்து உங்களுடைய உடல் தவறான வியாதிகளுக்கு உறைவிடமாக மாறுவதற்கு முன்பாக ஃப்யூச்சரில் நீ ஒரு ஹெல்த்தி லைஃப்பை வாழணும்னா இப்போ ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த வயதில் தான் நம்ம ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறோம், அந்த தவறாக நம்ம பிளான் பண்ணி எதிர்காலத்தில் நம்ம எங்கேயோ போய் நிற்கக்கூடாது. எனவே சரியான விதமாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு யோசிப்பை போல, ஒரு தாவிதை போல தேவன் மோல்டு பண்ணும்படியாக காலதாமதம் இல்லாதபடிக்கு இப்பொழுதே கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அம்மா அப்பா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, எத்தனை புத்தகம் படித்தாலும் இட் கேனாட் சேஞ்ச், நம்மளை மாற்ற முடியாது. மூன்றாவதாக, தவறான ஒரு கண்ணில் விழுவதற்கு முன்பாக, தவறான ஒரு உறவுக்குள் சிக்குவதற்கு முன்பாக, தவறான ஒரு உணர்ச்சிக்குள்ளே அடிமையாவதற்கு முன்பாக நம்மை ஆண்டு அரசாண்டு சரியான பாதையில் வழி நடத்துகிற கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீங்கு வருவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும், உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகர் என்ன. எனவே வாலிப பிள்ளைகள், இந்த வயது இந்த நேரம் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம்னு புரிந்து கொண்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார்.